ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெலே த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்க தெரியும் சிஸ்டர் ஆனால் வந்து எனக்கு வந்து கரெக்டான ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக தைக்க தெரில எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக் வந்து வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதில் வந்து ஒரு குட் நியூஸும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து டெய்லர் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய வருமானம் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து ப்ளவுஸில் தெரியலை ஸ்டார் எனக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு வந்துக்கிட்டே இருக்கு நான் வந்து எப்படி தச்சு கொடுத்தாலும் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறாங்க சுருக்க வருதுன்னு சொல்கிறாங்க இப்படி உங்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து நாள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த பத்து நாளுமே என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் மட்டும்தான் இருக்கும் அதுவும் நார்மல் ப்ளவுஸு அதை அதாவது லைனிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளோஸ் இந்த ரெண்டுமே எப்படி வந்து தைக்கணும் அதோட இது மட்டும்தான் இருக்கும் ஒரு நாலு நாள் வந்து கட்டிங் வீடியோ இருக்கும் அஞ்சு ஆறு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து தைக்கிற வீடியோ இருக்கும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மா இப்போ வந்து நான் போடுற மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்காது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளியில் இந்த வெளியில் வந்து ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவா மூவாயிரூவா கொடுத்து என்னால் வந்து தையல் தொழிலாம் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை வந்து எனக்கு டைம் செட் பண்ணி அப்படி வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டெய்லர் கிளாஸை எடுத்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில் வந்து மினிமம் ஒரு ஐநூறு பேராது கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அந்த கிளாஸ் எடுக்க முடியும் இல்லை எனக்கு இந்த கிளாஸ்லாம் எடுக்க வேணாம் சார் நீங்கள் எப்பவும் போல் வந்து மோட்டிவேஷனல் டிப்ஸ் டய டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறது உங்களுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு டயர்டாகவே ஆகாதா டெய்லி வந்து நீங்கள் எப்படி தைக்கிறீங்க இந்த மாதிரி வீடியோ தான் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி வீடியோ போட்டால் போதும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற சிஸ்டரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஃப்ரீயாக தைச்சி கொடுக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வந்து வீடியோ போடணும் எந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிங்கிற விஷயமுமே நீங்கள் வந்து எந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை வறுத்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் திறந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த கிளாஸ் வந்து பத்து நாள் போடுங்க ஸ்டார் எனக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த டைம் வந்து போடுறேன் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க வீடியோவில் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டை வந்து கஸ்டமர்லாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கேட்குங்க நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தக்கன வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கறதுமே நான் எக்ஸ்பிளைனாக அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எப்பவுமே வந்து நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறேன் அதனால நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்கவுங்க ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வீட்டிலருந்து தைக்கும் போது வாங்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக வந்து போடுறேன் உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து லீவில் வந்து எனக்கு ஆரி கிளாஸ் போகணுன்னு சொல்லி நான் ஆரி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர் அப்படி போனாலுமே உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒழுங்காக போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாவது ஆயிரும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட்லாம் வரும் டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாளில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதனால் அதை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க நான் வந்து ஃபீஸ் கொடுத்து தைக்க ஆரி ஒர்க் வந்து போட பழக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி ஆரி ஒர்க் வந்து தைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஷோல்ட்ரு பெயினும் பேக் பெயினும் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்து நான் வந்து கற்றுக்குவேன் என்னால் வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க ஏன்னா ஆரிலாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய க அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் போயிட்டு என்னால் போக முடியல அப்படின்னு ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து என்னால் கற்றுக்க முடியும் நான் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆரி கிளாஸ் வந்து போங்க செயின் ஸ்டிச் வந்து எப்போவுமே வந்து போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற தையல் எல்லாமே வந்து போட்டு பழகிடலாம் அது ரொம்ப ஈஸி தான் அது மட்டும்தான் நீங்கள் வந்து பழகணும் அது வந்துட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பீடு வச்சு எதை வச்சுனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தையல் போடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால் தைரியமாக போய் கற்றுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேலையுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த லீவில் டைமில் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா உங்கள் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தையல் தொழில் வந்து பத்து நாளில் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இல்லை வந்து எனக்கு வந்து இப்படி தான் இந்த டை டேட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாேருமே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீ உங்களுக்கு வந்து அது வேணுமா வேண்டாமாங்க வேணும் வேண்டாங்கிறத வந்து நான் வந்து டிசைட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது நீங்கள் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் வந்து தனியாக இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோ போட முடியும் நான் வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி யோசித்தேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து காசு கொடுத்து தைக்க தொழில் வந்து ப பழகணுங்கக்காக போகிறீங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்கக்கிட்ட டவுட்டு கேட்கவே பயமாக இருக்கும் நம்ம வந்து இப்படி கேட்டால் அவங்க சிரிச்சிடுவாங்களோ இல்லை வந்து எதுவும் நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயத்திலே வந்து நிறைய தப்பு வரும்போது நம்ம கேட்க மாட்டோம் எப்போவுமே ஒரு தொழிலை கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் நிறைய டவுட் வரணும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதுக்கு வந்து நமக்கு பதில் கிடைக்கும் நிறைய பேர் அதுக்கு பயந்து போயே வந்து கேட்கவே மாட்டாங்க கிளாஸ் முடிஞ்சுது ஆறு மாதம் முடியுதுன்னா அவங்க சொல்ற மாதிரி தைச்சிட்டு அப்படியே வந்துடுவாங்க அந்த மாதிரி நீங்க எப்போவுமே வந்து தைய எந்த தொழிலுமே பழகக்கூடாது அப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணதுக்கு நம்ம அங்கே போய் கேட்க முடியாது நிறைய நிறைய இடத்துல வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தெயில தொழில் வந்து கற்றுக்கிற இடம் வந்து பிஸ்னஸ் ஆகிட்டு முன்னாடிலாம் வந்து நான் வந்து தைச்சு பழகும் போது என்னென்னா அவங்க வந்து ப்ராப்பராக அந்த பொண்ணு வெளியில் போகும்போது ஒரு ப்ளவுஸை வந்து தச்சு அவளாக வந்து காமிக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு நாள் கணக்கு தான் இத்தனை மாதம் தான் அவங்களுக்கு டெய்லிங் கிளாஸ்னால் அத்தனை மாதத்துக்குள்ளே உங்களை வந்து முடிச்சு அனுப்புறது இவ்வளோ தான் வந்து இருக்குது அதே கற்றுக்கிறவங்களுமே இத்தனை நாளாக எனக்கு முடிக்கணுங்கிறதுல தான் இருக்கீங்களே தவிர எனக்கு வந்து என்னை தனியாக விட்டாலும் நான் ஒரு சைஸ் கொடுத்தா என்னால் வந்து தைக்க முடியும் அந்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே வெளியே போகிறது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் யாரும் காட்டுக்கிறதும் இல்லை அதே மாதிரி நான் வந்து தையல் தொழில் பழகிற டையத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தப்பு அப்படின்னா ஃபுல்லாக பிரிங்கன்னா பிரித்து தான் கொடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டு அவங்க வந்து எக்ஸ்கூஸ் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் தான் செய்வோம் ஒரு நாள் முழுக்க உட்காந்து பிரிப்போம் பிரிச்சுட்டு திரும்ப வந்து அந்த எந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை வந்து சரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து தைப்போம் ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து சொடி கொடுக்கும்போது பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே இல்லை நான் வேறு கிளாத் எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க எப்போவுமே வந்து பிரித்து பிரித்து தைக்கும்போது தான் நம்ம வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரியும் இப்போ ஒரே இது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட சாரி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து போட்டு வேற பிளவுஸ் எடுத்து தைச்சு கொடுக்க முடியாது அதை பிரிச்சுட்டு அந்த இடத்த சரி பண்ணிட்டு தான் உங்களால் வந்து கொடுக்க முடியும் அதனால் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை வந்து அவசியம் பிரித்து தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரிக்கிறதுக்கு நீங்கள் சோம்பரப்படாதீங்க அப்போ மட்டும் தான் கற்றுக்க முடியும் நிறைய டெய்லர் கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குற இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டது பிரிக்க சொன்னாலே கஸ்டமரே வந்து அவங்களே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வேறு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தப்பு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ப்ளவுஸை பிரித்து சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க வேறு ப்ளவுஸ் கொடுத்து நம்ம வந்து அதை சரி வேறு ப்ளவுஸில் வந்து அதை சரியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்டே ஒருத்தங்க வந்து பாளையங்கோட்டில் வந்து தையல் தொழில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுமே சொல்லுவாங்க முன்னாடிலாம் நம்ம வந்து பிரிங்க அப்படின்னு சொன்னால் பிரிச்சுருவோம் நம்ம எயித்து பேச மாட்டோம் எதுவும் சொல்ல மாட்டோம் அவங்க வந்து அசால்ட்டாக கிளாத் எடுத்துகிட்டு வந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை சார் நான் வேறு கிளாத் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம தைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தொழிலில் வந்து நம்ம இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்படி தான் கற்றுக்கணும் எந்த இடத்துலையும் வந்து நம்ம இஷ்டப்படி அதை வந்து மாற்றக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பழகினா மட்டும்தான் நம்ம ப்ளவுஸை வந்து மெயினாக கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கும்போது எந்த தப்புமே வராமல் தைச்சி கொடுப்போம் ஏன்னா த நம்ம வந்து தப்பு வந்துட்டு அப்படின்னா ஃபுல்லாக பிரிக்கணும் அப்படிங்கிற பயமும் இருக்கும் அப்போ நம்ம வந்து ப்ராப்பராக தைக்கணும்னு நினப்போம் அதனால் மட்டும்தான் அவங்க பிரிக்க சொல்லுவாங்க அதனால் டெய்லர் கற்றுக் கொடுக்குறவங்களுமே கொஞ்சம் வந்து சொல்லும்போது அவங்க வந்து லிசன் பண்ணி கேட்டால் மட்டும்தான் வந்து கற்றுக்க முடியும் நீங்கள் போய் வெளியில் கற்றுக்கிறீங்க அப்படின்னாலும் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்குற பற்றி தப்பே கிடையாது நீங்கள் காசு கொடுத்து அந்த தையல் தொழில் வந்து பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல எப் எதுக்கு இப்படி வருது அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட கேளுங்க கண்டிப்பாக அவங்க சொல்லி தருவாங்க நிறைய பேர் வந்து கேட்குறதே இல்லை அதனால தான் அவங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதில் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்க்கு போய் தைக்க பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களால் எந்த சைஸ் கொடுத்தாலும் என்னால் தைக்க முடியும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து தைக்கணும் நீங்களாக தானாக வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்கிட்டா மட்டுந்தான் அது வந்து முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஒருத்தருக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரீயாகவே எனக்கு வந்து நிறைய பண்ணணும்னு ஆசைலாம் இருக்குது என்னால் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அமௌண்ட்டு அதனால் என்னோடய வேலையை வந்து உங்களுக்கு வந்து என்னோட ஒரு மணி நேரம் உழைப்பை வந்து உங்களால் உங்களுக்கு என்னால் தர முடியும் அதனால தான் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்